அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு எளிமையான அதே சமயத்தில் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு வந்து யார் பார்க்கணுன்னு கேட்டிங்கனாக்கா, அவர்கள் விரும்பும் நபர் அவர்களுடைய எதிரில் நடமாடக்கூடிய நபராக இருக்க வேண்டும். அதாவது நாம் விரும்புகிற நபர் நமக்கு தெரிஞ்சு நம்ம எதிர்க்க போயிட்டு வர வர இருக்கிற ஒரு நபராக இருக்கணும். அப்போ தான் இந்த பதிவில் வர முறை அவங்களுக்கு பயன்படும். ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, ஒரு சிலர் வந்து வெளியூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பதிவை பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த பதிவு பயன் தராது. ஏன்னா இந்த பதிவோட வசிய முறையே வேறு. இதை யார் யார் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி பயன்படுத்தலாம், காதலன் காதலி பயன்படுத்தலாம், இல்லை புதுசாக காதலிக்கிறவங்க பயன்படுத்தலாம். புதுசாக காதலிக்கிறவங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பார்க்குறவங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க, எம்எல்ஏ வெறுப்பு தான் காமிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். பெண்களும் பயன்படுத்தலாம், ஆண்களை வசியம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முறையை பயன்படுத்தலாம், கணவன் மனைவி பயன்படுத்தலாம். இப்படி நம் கண்ணுக்கு எதிரே தெரிந்தவர்களை நாம் எளிதாக வசியம் செய்து தரக்கூடிய ஒரு முறை இது. இது எப்படி பயன்படுத்தணும்னாக்கா, இதற்கு நாள் கிழமை நேரம்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க, தலை இருக்கிற பூ இருக்கிற கிராம்பாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக குங்குமம் போதும், ஒரு மூணு சிட்டியே போதும். அந்த குங்குமத்தை அந்த வெள்ளை பேப்பரில் போட்டு கிராம்பால் நீங்கள் விரும்பும் நபர், நீங்கள் வசியம் செய்ய நினைக்கும் நபரோட பேரை மூணு வாட்டி எழுதுங்க. எழுதி முடித்தப்புறம் அந்த கிராம்பை அந்த குங்குமத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு வலது கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 2 நிமிஷம் நீங்கள் ஜபம் பண்ணணும். அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணணும். வேறு எந்த சிந்தனையும் உங்கள் மைண்டில் வரக்கூடாது. இப்படி 2 நிமிஷம் பண்ணுங்கள். பண்ணி முடித்தப்புறம் அந்த பொட்டலத்தை மடிச்சிருங்க. இது நைட்டு தூங்கும்போதும் பண்ணலாம். பண்ணி தலகாணி கீழே வச்சுட்டு மறுநாள் காலையில் நாங்கள் சொல்கிற முறையை பயன்படுத்தலாம். இல்லைன்னா பகலில் கூட பண்ணலாம். நீங்கள் காலையில் 7-8 மணிக்கு பண்ணிவிட்டு இந்த முறையை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஒன்றும் தவறே கிடையாது. உங்களுடைய சௌகரியம். இரவு கூட பண்ணலாம், பகலில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் சொன்ன முறைகளை பயன்படுத்தின அப்புறம், அதாவது மந்திர ஜபம் பண்ண அப்புறம், இந்த பொட்டலத்தை வந்து அவங்க போகிற வர வழியில் அவங்களுக்கு தெரியாமல், ஏன் யாருக்குமே தெரியாமல் நீங்கள் சைலண்ட்டாக போட்டுடணும். இந்த பொட்டலம் இருக்கிற இடத்த அவங்க தாண்டின மறு செகண்டே அவங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வசியமாகிட்டே வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அவங்க காலால் தாண்டணும் தான் அவசியம் கிடையாது. அந்த இடத்த தாண்டிட்டு போனாலே போதும் அவங்க வசியமாக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இதற்கு உண்டான மந்திரம் இது. ஓம் கிளீம் பெயர் போட்டுக்காங்க, வசம் ஃபட் ஓம் கிளீம். ஓம் கிளீம் பெயர் வசம் ஃபட் ஓம் கிளீம். இது ஆங்கிலத்தில் கூட போட்டிருக்கேன் நான். ஏன்னா இந்த ஃபட்டுங்கிற வேர்டு கரெக்டாக உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா மந்திரம் பலன் தராது. நாங்கள் சொன்ன முறைப்படி இந்த முறையை பயன்படுத்திங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.